இந்த பிஎஸ் கண்ட்ரோல் டி நம்ம நார்மலாக நம்ம இங்கே கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். இது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுனதுக்காக போல்டாக பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரோக்கு பண்ணுறேன் பாருங்கள், ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு ரெட்டிலே தரேன். டெக்ஸ்ட் கலரும் மாற்றிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். நம்ம நார்மல் கண்ட்ரோல் டி கொடுத்து நம்ம இது சின்னதாக பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து ஈவனாக வராது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இல்லை. திருப்பி நம்ம வந்து பெருசாக பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், பெருசாக பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து சின்னது பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே இப்போது நம்ம சாஃப்ட்வேர் மூலமா ரீசைஸ் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். சேம் எல்லோ கலர், சேம் சைஸ். இப்போ வந்து சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் டி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரோக்கும் ஈவனாக உங்களுக்கு வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு. சாஃப்ட்வேர் மூலமா பண்ணுவோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து சின்னதாக பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து மாறிடும். திருப்பியும் அகைன் நீங்கள் இது மூலிமா தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாமல் சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கும், பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அகைன் சின்னது பண்ணுற பாருங்கள், அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சின்னதாகிடும். திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள், பார்த்திங்களா. இதுவே நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா இல்லாமல் நம்ம கீபோர்ட்லேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னது பண்ணுறோம் பாருங்கள், ஆகலை பார்த்திங்களா.